தமிழர்களுக்கு மொழிப்பற்று இனப்பற்று கிடையாது, மொழி பெருமை இனப்பெருமை கிடையாது. நீ பேசிட்டு கீழவோ ஸ்பீச் நல்லா இருக்கும்பா, பேச்சு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஸ்பீச் எங்கிருந்து வருது? என் பேச்சுக்கு முன்னாடி ஒரு எஸ் போட்டு ஸ்பீச் ஆகும். உடனே அவன் ஒரு எஸ் போட்டு சடனே, உடன் சடன் புரியுது என்ன எவ்வளவு காலம் கத்தி இருக்கு இதை புரிய வைக்கிறது. இப்பவாது புரிஞ்சது. பல கலை சொற்கள் உயிர் சொற்கள் நம்மிடமிருந்து திருடி உருவாக்கப்பட்ட மொழி. நம்மளுடைய அரிசியிலிருந்தான் ரைஸ், நம்மளுடைய கட்டு மரம் அவனுடைய கட்டு மரம், நம்மளுடைய நாவாய் அவனுடைய நேவி, எல்லாமே இங்கிருந்து எடுக்கப்பட்டதான். அவனுக்கு ஒண்ணுமே சொற்கள் இல்லை, ஒண்ணும் இல்லை. இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கில மொழி உருவாகுது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழரின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கு. இப்ப இப்பவாது நீ என்ன செய்யணும், தமிழண்டா அப்படி நிமிரணும். உனக்கு புரிய மாட்டேங்குது. இதை பேசுவேன் என்ன சிம்மா, இந்த மொழின்னா அவ்வளவு இதா, மொழி மொழின்னு பேசுறீங்களே அப்படின்னு. சாதிக்கு எதிராக மதத்திற்கு எதிராக பேசுகிறீர்கள், ஆனால் மொழிக்கு எதிராக மொழிவாதம் இனவாதத்துக்கு எதிராக பேச மாட்டேங்கிறீர்கள் என்று சொல்றேன். அப்படி பேச முடியாது ராஜா. உலகத்தில் முதலில் தோன்றியது எது, சாதி மதமா மொழி இனமா? இதுதான் கேள்வி. என் தம்பி தங்கைகள் இதை நுட்பமாக கவனிச்சுக்கணும். உலகத்தில் முதலில் தோன்றியது மொழி. மனித உழைப்பிலிருந்து மொழிதான் தோன்றுது. மொழி தோன்றிய உடனே அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனமாக வரையறுக்கப்படுது. இதுதான் வரலாறு. அப்படி ஆதியில் தோன்றிய மொழி தமிழ், ஆதியில் தோன்றிய இனம் தமிழினம். உனக்கே தெரியும் வரலாற்று, நீ பார்த்தே தெரியும். 15ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டில் இந்த தென் மாநில இங்கே இந்தியாவுக்குள்ள வந்து மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. அது எல்லா மலையாளிகளையும் ஒத்துக்குவாங்க. வெறும் 500 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்ததுதான் மலையாளம் என்கிற மொழி. எங்கிருந்து? உன் தாய்மொழியில் இருந்து. 1800 ஆண்டுக்கு முன்னாடி உன் தாய்மொழி பிரசவித்த குழந்தை தான் தெலுங்கு. அதுக்கு 1100 ஆண்டுக்கு முன்னாடி உன் தாய்மொழி பிரசவித்த பிள்ளை தான் கன்னடம். அது பிரசவித்த பிள்ளை தான் துளு. இது நல்லா கொஞ்சிக்கணும். தமிழிலிருந்து கிளைத்து துளிர்த்து பிறந்த மொழிகள் இது, எவரும் இருக்க முடியாது. நீ போய் உன்னுடைய இலக்கணம் உள்ளதுன்னு மலையாளத்துக்கு தொல்காப்பியம்பா, உன்னுடைய காப்பி எதுன்னு சிலப்பதிகாரம்பா, அவனை நீ மறுக்க முடியாது. எழுதுனவன் சேரப்பாட்டு நீ சண்டை விட முடியாது. ஆமடா 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 ஆமடா. அப்பா உன் பாட்டனார் தான், இன்னைக்கு மலையாளியாரி உனக்கு பகையாளியா இருக்கான். அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாது. நீ முல்லை பெரியாற்ற தண்ணி மட்டும் கேட்காத, உனக்கு அவனுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு சிக்கலும் கிடையாது. இதை நுட்பமா இந்த விளங்கிக்கணும். இந்த உண்மைகளை வந்து பகுத்து வகுத்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். இப்போ இமயவரை பரவி வாழ்ந்த தமிழன் எப்படி இப்படி குறிச்சிதைந்தா, முதல்ல இந்திங்கிறது என்ன, இந்திங்கிற மொழி எப்ப வருது? முகலாயர்கள் இந்த நாட்டை ஆடும்போது அவருடைய தாய்மொழியாக பாரசீக மொழி இருக்கு. அரபு, அரபு மொழியோடு பாரசீக மொழி கலந்து கலந்து உருது பிறக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த உருது மொழி வந்த பிறகு மிக மிக பின்னாடி, மலையாளம் வந்ததுக்கெல்லாம் பின்னாடி, மிக பின்னாடி இந்த இந்தி மொழி உருவாகுது. உருவாக்குறது யாரு? வல்லூசின்னு ஒருத்தர். செத்து போன சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற பிராகிருத மொழியிலிருந்து சில சொற்களை எடுத்து இந்த அரபு 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 இந்த பாரசீக மொழி இருக்கு பாருங்க, உருது சொல் பாரசீக மொழிகளை கொஞ்சம் கொஞ்சமா அதிலிருந்து நீக்கிட்டு அழிச்சு நீக்கிட்டு சமஸ்கிருத மொழியை பெரிய அளவுக்கு சேர்த்து ஒரு மொழி உருவாக்கப்படுது. அந்த மொழி தான் இந்தி. இந்த மொழி
இப்ப பாருங்க 467 ஆண்டுக்கு முன்னாடி ராமானந்தர் என்கிற ஒருவரால் பாடல் இயற்றப்படுவதுதான் முதன் முதலாக இந்தியில் இயற்றப்பட்ட பாட்டு. அதனாலதான் ஆதி கிரந்தம் என்று அது அழைக்கப்படுது. 467 ஆண்டுகள் தான் அது இந்தி மொழியே உருவாகி. ஆனால் நம் தாய்மொழி தமிழ் தோன்றி 50,000 ஆண்டுகளாகிறது என்கிறார். இது நம்ம ஐயா தேவனேய பாவாணர் நிறுவிய ஆய்வு. மதம் பரப்ப வந்த கால்கள் போப்பவர்கள் ஆதியில் மனிதன் காடுகளில் வாழ்ந்து பிறகு நகரத்தை நோக்கி நகர தொடங்குகிற போது அவன் பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் அப்படியே காண கிடக்கிறது என்று சொல்றார். அவர் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது தமிழ் என்று அவர் சொல்றார்.